நம்மள நிறைய பேர் இப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்ட் உருவாகி இருக்குது இல்லையா? என்ன, 40-50 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு விளையாடணும்னே தோணுது. ஸோ இந்த மூட்டு இந்த மூமெண்ட்டுக்காக வடிவமைக்கப்பட்டது தான். அதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்படி இப்படி திருப்புறதுக்கு இந்த ரஷ்யன் பேலே டான்சர் மாதிரி நம்ம ஒன்றும் ட்ரைனிங் எடுத்துக்கிறல. ஸோ வருமுன் காப்பது, ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தன் க்யூர், இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் பரத், மதுரை ஈஸ்வரா மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். எலும்பு மூட்டு மருத்துவத்தில் கடந்த 20 வருஷமாக மதுரை ஈஸ்வரா மருத்துவமனையில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டுருக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரமாக நாம் மூட்டை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம அனாட்டமியை பற்றியும் பார்த்துட்டோம். இப்போது நான் சொன்னதை வச்சு நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பீங்க, இவர் என்னமோ எல்லாத்துக்குமே ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற மாதிரியே பேசுகிறாரே அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. ஸோ வருமுன் காப்பது, ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தன் க்யூர், இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இது எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் வராமலேயே நம்ம தப்பிச்சுக்கலாம் இல்லையா? அப்படி வந்தாலுமே வந்து சின்ன சின்ன எளிய முறைகள் வச்சு முதல்ல முயற்சி பண்ணி பார்க்குறதுலேயும் தப்பு கிடையாது. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரைட், முதல்ல நான் என்ன சொன்னேன்னா, இந்த குருத்தெலும்பினுடைய கன்சிஸ்டன்சி, அதனுடைய தன்மையில் பார்த்தீங்கன்னா 90% அதில் என்ன இருக்குது, தண்ணி சத்து இருக்குது. அப்போது தண்ணி நம்ம அதிகமாக குடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டீஹைட்ரேஷன் ஆகாது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வயலுக்கு வந்து தண்ணி நல்லா பாஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த மண் செழுமையாக இருக்கும். தண்ணி பாயலைன்னா என்ன ஆகுது, பாலம் பாலமாக அந்த கிராக்ஸ் விடுது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த குருத்தெலும்பும் வயசாக ஆக தண்ணி சத்து குறைய ஆரம்பிச்சதுன்னா சீக்கிரமாக வெடிப்பு விழுக ஆரம்பித்து சட்டுன்னு தேய்மானம் ஸ்டார்ட் ஆகிடும். இது ஒன்று. ரெண்டாவது, புகைப்பிடிக்கக்கூடாது. புகைப்பிடிக்கிறதுனால என்னாகும், அதுவுமே ஒரு பஞ்சு மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தண்ணி சத்தெல்லாம் இந்த குருத்தெலும்பு, இந்த ரெண்டு ஸ்பைனில் இருக்கக்கூடிய சவ்வு, இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் இஞ்சி இழுத்துடும். அப்போ அதனாலேயும் நமக்கு தண்ணி சத்து குறையும் போது அந்த எலாஸ்டிசிட்டி, அந்த மெது மெதுப்பான தன்மையை வந்து அந்த குருத்தெலும்பு இழந்துருது. சரியா? ரைட். இதுக்கு அடுத்து நம்ம செய்ய வேண்டியது வந்து உடற்பயிற்சி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறோமோ நம்மளுடைய மூட்டு அந்த அளவுக்கு வலுப்பெறும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, நம்மள நிறைய பேர் இப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்ட் உருவாகி இருக்குது இல்லையா? என்ன, 40-50 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு விளையாடணும்னே தோணுது. தப்பு கிடையாது, ஆனால் என்ன, எடுத்த உடனே அவங்க பேட்மிண்டன் ஷட்டில்னு எடுத்து உடனே இறங்கிடணும்னு நினைக்கிறாங்க. நிறைய ஷட்டில் கோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் இப்போ புதுசு புதுசாக நிறைய முளைச்சிக்கிட்டு இருக்கு, பெரிய பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு. நல்ல விஷயம் தாங்க, ஆனால் என்ன செய்யணும், உங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் அதை விளையாண்டுருந்துருக்கணும். இல்லைங்க, எனக்கு அப்போல்லாம் வசதி பத்தலை, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, 40 வயசுக்கு மேலே தான் நான் விளையாடணும்னு ஆசைப்பட்றேன், இப்போ போய்கிட்டு நீ எதுவும் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா விளையாடுங்க, தப்பு இல்லை. பட் அதுக்குண்டான முறையான பயிற்சியை எடுத்துக்கிட்டு ட்ரெய்னருடைய உதவியோடு ஒரு 2 வருஷமாவது விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இண்டிவிஜுவலாக விளையாடுறதுல தப்பு கிடையாது. ஏன், என்ன நடக்குது, இப்போது ஷட்டில் காக்கு விளையாடுறோம் அப்படின்னா நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கேமில் நம்ம மூட்டில் இருக்கக்கூடிய கவனத்தை நம்ம இழந்துருவோம். அப்போ ஒரு ட்ராப் ஷாட் அடிக்கிறாங்கன்னா வேகமாக போய் நம்ம உட்காந்து அந்த ஷாட் எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம மூட்டுக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து அதிர்வுகள் உருவாகுதுங்கிறத நம்ம நினச்சி பார்க்குறதே கிடையாது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தானே வலிக்க போகுது, அதுக்கப்புறமா டாக்டரை தேடணும். அப்புறமும் நான் வந்து எப்படியாவது பனியன் வேர்க்க வேர்க்க நான் வந்து விளையாடியே தீர்வேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க எல்லாமே வந்து செவ்வாய் காவு கொடுத்து தான் இதை விளையாட்டை விளையாடணும். அது நமக்கு தேவையா, அதை யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒரு 40 வயசுக்கு மேலே பெஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா வாக்கிங் தாங்க, பிரிஸ்க் வாக்கிங். அதே வேர்வை நனையிற அளவுக்கு நம்மளால் நடக்கவும் முடியும். சமதளத்தில் 40-45 நிமிஷத்துக்கு நம்ம எவ்வளோ ஸ்பீடாக நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு நடந்தாலே போதும், நம்ம ஆரோக்கியமும் மெயின்டைன் ஆகும், நம்ம எடையும் குறையும், நமக்கு மூட்டுக்கு வலுவும் சேர்க்கும். ஸோ இதெல்லாம் முறையாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலே முக்கால்வாசி உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. இன்னொன்று சொன்னேன், முக்கியமாக இந்த பணக்கார கார்கள், ஜாக்வார் மாதிரியான கார்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஜாக்வாருக்கு எதிராக பேசலை, இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். நான் 1.5 கோடி 2 கோடிங்கிறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா
தரையை தட்டிக்கிட்டு தான் இருக்கும் அந்த கார் எல்லாமே. அதில் உட்காரும்போதும் எந்திரிக்கும் போதும் நம்ம ரொம்ப கவனமாக செய்யணும். ஏன்னா நம்ம மூட்டு வந்து திரும்பி உடம்பை திருப்பி காலை வச்சு அப்புறம் எந்திரிக்கணும். நம்ம உள்ளே நினச்ச நேரத்தில் உள்ளே போய் வர முடியாது, அப்படி பண்ணவும் கூடாது. பண்ணினீங்கன்னா உங்கள் மூட்டில் நீங்கள் ஒரு ட்விஸ்டிங் ஃபோர்ஸை கொடுக்குறீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த மூட்டை வந்து மூட்டுக்குள்ளே இருக்கிற செவ்வை திருப்பி விடுறீங்க. ஸோ இந்த மூட்டு இந்த மூமெண்ட்டுக்காக வடிவமைக்கப்பட்டது தான். அதை முதல்ல நீங்கள் ஞாபகிச்சுக்கோங்க. நம்ம இப்படி இப்படி திருப்புறதுக்கு இந்த ரஷ்யன் பேலே டான்ஸர் மாதிரி நம்ம ஒன்றும் ட்ரைனிங் எடுத்துக்கிறல, சரியா? அதனால் உங்களுடைய மூட்டினுடைய ஸ்பேர் பார்ட்ஸை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் நிற்கவோ நடக்கவோ ஓடவோ விளையாடவோ இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட லைஃப் லாங்காக உங்களுக்கு வந்து மூட்டு வலி வரப்போகிறதே கிடையாது, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதை விட ரொம்ப முக்கியமானது ஒபிசிட்டி. எடையை கூட்டிடாதீங்க. கூட்டுனீங்கன்னா மொத்த எடையமும் இந்த மூட்டு தான் பாவம் தாங்கணும். அதுக்கு புதுசாக நமக்கு எந்த வலுவும் சேர்க்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெயிட் ஏறாமலும் பார்த்துக்கிறது தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள். முக்கியமாக நம்மளில் நிறைய பேருக்கு இப்போது ஸ்போர்ட்ஸ் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கூடிக்கிட்டே இருக்குது. அதுவும் 40 வயசுக்கு மேலே தான் நிறைய பேருக்கு இந்த ஆர்வம் வருது. கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட்டே 35 வயசில் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஆயிடுறாங்க. நம்ம அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் புதுசாகவே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். எதனால் இந்த ரிட்டையர்மெண்ட் 35 வயசு 40 வயசில் ஆகிறாங்க? அவங்க குருத்தெலும்பினுடைய ஸ்ட்ரென்த்து, அவங்க மசிலினுடைய ஸ்ட்ரென்த்து, அதெல்லாம் வயசாக ஆக குறைய போகுது. ஸோ அவங்க பழைய ஃபோர்ஸை கொடுத்தே அந்த நீ ஜாயிண்ட்டில் விளையாட செய்யறதாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரத்திலேயே வலி வந்துடும். அவங்களால அந்த ஃபுல்லாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்கிறது கஷ்டம். அதனால தான் 35 வயசு நெருக்கி வரும்பொழுதே ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணிடுவாங்க. நம்ம மக்கள் அப்போ புதுசாக ஆரம்பிப்பாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இன்னொரு ட்ரெண்ட் டெவலப் ஆகிட்டுருக்குங்க, ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையேறுறது. நிறைய மலை, சதுரகிரி மலை, ஈஷா மலை அப்படின்னு சொல்லி நிறைய போகிறாங்க. இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்? இதுவரைக்குமே நம்ம எந்த விதமான உடற்பயிற்சியுமே செய்யலை, மூட்டுக்கு பெருசாக நம்ம வேலை கொடுக்கலை. திடீர்னு ஒரே நாளில் 4 மணி நேரம் மேலே ஏற இறங்கணும், அதுவும் மேடு பள்ளமாக இருக்கும், சறுக்கி விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி போகும்பொழுது உங்கள் மூட்டை அநியாயத்துக்கு நீங்கள் வந்து கஷ்டப்படுத்துறீங்க. சரி, அப்படி நான் ஏறித்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, குரூப்போடு நான் சேர்ந்து இருந்து தான் ஆகணும், ஃப்ரெண்ட்ஷிப்பு இது நான் அவாய்ட் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க போகணும்னா போகலாம். ஆனால் வேண்டிய பாதுகாப்பு கவசத்தை போட்டுட்டு போங்க. இப்போ ஒரு சைக்கிள் ஓட்டினா கூட ஹெல்மெட்டு, க்ளவுஸு, கியர்ஸு இதெல்லாம் மாட்டிக்கிட்டு தானே போகிறாங்க ஹைவேஸில். அதே மாதிரி ட்ரெக்கிங் நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா நீக்கு வேண்டிய பேட்ஸோ இல்லை டேப்பிங் இது மாதிரி பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவாவது உங்களுக்கு அது பாதுகாப்பு கொடுக்கும். குறைஞ்சபட்சம் உங்கள் கவனமாவது அந்த மூட்டில் இருக்கும். அப்போது ஒரு தேவையான அளவு பாதுகாப்போடு நீங்கள் ஏறி இறங்குனீங்கன்னா டேமேஜ் வெகுவாகவே நீங்கள் குறைக்கலாம். ஸோ இதுவரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம மூட்டை பற்றின நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருப்போம்னு நம்புகிறேன். இதையும் தாண்டி உங்களுக்குன்னு சில சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். உங்களுக்கான விடை உங்களை வந்து சேரும். அல்லது கீழே கொடுக்கக்கூடிய நம்பர்களையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த முறை இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் பரத், ஈஸ்வரா ஹாஸ்பிட்டல், மதுரை.